சிறிதாரத்தை பூசிக்கொள்ள செத்துட்டு தாலி கட்ட பொண்டாட்டி பூவும் போட்டுக்கு ஆயிரம் பேர் சபையில தாலி கட்டிட்டு உன்னால அடிக்கத்தான் முடியும். சும்மா சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் ஜென்மையா பொம்பளை அடிக்கிற ஆம்பளையா? முதல்ல பொம்பளை அடிக்கிற ஆம்பளையா? எனக்கு ஒரு தட்டு வச்சுக்க காரி போயிரிய. ரெண்டு பசங்களுக்கு நகை எவ்வளவு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன்? சேர்த்து கால் சவர வச்சாங்க. மாமியாட்டாங்க ஏரி வேலை செய்ய கூலி வேலை செய்ய கஷ்டப்பட்டாங்க. போய் பாருங்க, நம்ம தாய்க்குள்ள ஏரி வேலையில எவ்வளவு ஜென்மத்தை ஒழிக்கிறாங்க. கேள்விப்பட்டேன், நீ ஏறி உள்ளதான் செய்யறீங்களா? நானும் செய்யல, மதுவாண்டி செய்யறோம். வந்து கும்பல பாத்துக்கு போங்க.
நூறு ரூபாய் கொடுத்தா எனக்கு தெய்வமாத்த கணவனா வந்து அமைஞ்சிருக்கிறியே. இந்த காலத்துல மாமனார் மாமியார் சொத்து நமக்கு வேணா, எட்டு போய் குடுத்துட்டு சொல்றியே நீ தெய்வம் மாமா. நீ சாச்சி சாச்சி இருக்கிறமா ஏமாண்டாட்டி என்ன சொல்ல தெரியுமா? மாமா மாமா, இது எட்டு பாய் கொடுத்துட்டு நான் அத்து பஸ்ஸுக்கே வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்னு மொண்டாட்டி கேட்டா. உண்மையில இருக்கிற பாசம் மனைவி விட்டு பிறந்த கிடையாது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஒன்னும் அவசியம் இல்லம்மா, இது எட்டு பாய் கொடுத்துட்டு மாட்டா வீட்டுல உக்காச்சிரு. நம்ம ரெண்டு பசங்களுக்கு அஞ்சு சவரம் எப்ப செய்யறாங்களோ அப்படி இங்க வந்தா போதும். அது வரை மாட்டா வீட்டுல ஏறி அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நீ குமுறு வாங்கணும்னு மேப்ல வருது.
ஆத்தா உனக்கு கூலி கொடுத்தே தீர்வால் 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 கொடுக்கட்டமா. 22 தேதி ஆகுது, இப்போ ஒன்றும் செலவு இல்லை. 1st மேல தான் செலவுக்குது. 1st மேல ஒன்னும் அக்கௌண்ட்ல போட்டு விட்டோம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மா முத்துமாரி அம்மா எப்படா கூலி கொடுக்கட்டும், நாடகம் முடிச்ச உடனே ஐயா வந்து சொல்லி அம்போகத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். எதிர்ட்டு மோளம் எத்துமோ அச்சு கீழ் சண்டாளா.